ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். அப்போ இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா மைதால ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிட்டு வாருங்க வீடியோ கூட போலாம். பிஸ்கட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறம் ஒரு கப் மைதா மாவு, அதுக்கப்புறம் ஒரு கப் கோதுமை மாவு, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் நெய். இவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்கட் பண்ணி எடுக்கலாம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாருங்க. இப்போ பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வச்சுருந்த சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் ஏலக்காய். ஏலக்காய் ஒரு 5 சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பவுடர் பண்ணி எடுத்த சுகரை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ தேவையான அளவு நெய் வந்து இதில் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கலந்து விடலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து கலந்து விடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம சால்ட் ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட், அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். அதுக்கப்புறமா நம்ம மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். மைதா 1 கப், அதுக்கப்புறமா கோதுமை மாவு 1 கப். இதை வந்து நல்லா கலந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் 1 ஹவர் கழிஞ்சிட்டு நம்ம இந்த மாவை எடுத்துட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மாவு வந்து நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஒரு சப்பாத்தி அளவுக்கு நம்ம இது மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அது ஃபுல்லும் கொதிச்சதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்ஸை உள்ளடி போட்டுக்கலாம். ஒன் பை ஒன்றா போடுங்க, அப்போ தான் சேர்ந்து இது பண்ண பிடிக்காமல் இருக்கும், அதாவது ரெண்டும் ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸுக்கு பிறகு ஒரு 10-20 செகண்டுக்கு பிறகு அதை அப்படியே மறைச்சி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் கலர்ஸும் ரெண்டு சைட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். அது மாதிரி வேகிறதும் அப்படி தான். மொத்தமாக ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு பிஸ்கெட். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம், இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன சைஸ் போட்டதாக இருந்தாலும் ஆப்ஷன் தான், இல்லை இதோட பெருசாக போட்டாலுமே தப்பு கிடையாது. ஒரு டீ போடுற டைம்லேயே தாராளமாக இந்த ஸ்நாக் ரெசிபியை பண்ணிக்கலாம். ஈஸி மைதா ரெசிபி தான் இது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை வந்து பார்க்குறோம். ஓகே, பை.